எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மிஸ்டர் தமிழன் டாக்கீஸ். அரேபிய இரவுகள் இந்த கதை தொகுப்பு பார்த்துட்டு இருந்தோம். அதில் இன்றைக்கி அடுத்த கதையை பார்க்க போகிறோம். இந்த கதை புரியணுன்னா இதுக்கு முன்னாடி வந்த வீடியோஸை ஒவ்வொன்றா லைனாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை கேளுங்க கதையை. அப்போ தான் இந்த கதை புரியும். இன்றைக்கி வாங்க கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து அந்த ஷார்ஜாத் வந்து ஷாரியர்கிட்ட சொன்ன கதை வந்து பார்த்திங்கன்னா செம்படவனும் பூதமும். முன்னொரு காலத்தில் மைதீன் என்ற பெயருடைய வயது முதிர்ந்த ஏழை செம்படவன் ஒருவன் இருந்தான். செம்படவன் அப்படின்னா கட்டுமரம் கட்டிட்டு கடலுக்குள்ளே போய் மீன் பிடிக்கிறவங்க, அதுக்கு பேர் தான் செம்படவன். அவனுக்கு மனைவியும் மூன்று பிள்ளைகளும் இருந்தார்கள். அவனிடம் ஒரு வழக்கம் இருந்தது. அவன் ஒரு நாளைக்கு நான்கு முறைதான் கடலில் வலை வீசுவான். மீன் கிடைக்காவிட்டாலும் அதற்கு மேல் வீச மாட்டான். அப்படி இருக்கும் சமயத்தில்தான் ஒரு நாள் பகல் வேளையில் அவன் மீன் பிடிப்பதற்காக புறப்பட்டான். கடற்கரையை அடைந்த மைதீன் கடலில் இறங்கி வலையை வீசினான். மூன்று முறை வீசியும் அவனுக்கு எதுவுமே கிடைக்கவில்லை. மூன்று முறையும் அவனுக்கு கிடைத்ததெல்லாம் மண்ணும் மணலும் தான். அதனால் நான்காவது முறையாக இறைவனை நினைத்து கொண்டு தனது வலையை வீசினான். அவன் நினைத்தபடி வலை மிகவும் கனமாக இருந்தது. அப்போது வலையை பொறுமையாக இழுத்தான். வலையும் கரையை அடைந்தது. உடனே ஆசையுடன் அந்த வலையை பிரித்து பார்த்தான். அதில் ஒரு மஞ்சள் நிற தகட்டால் ஆன ஜாடி ஒன்று இருக்க கண்டான். ஜாடியின் வாய்ப்பக்கம் ஈயத்திலால் ஆன மூடியால் மூடப்பட்டிருந்தது. அதன் வாய்ப்பக்கத்தில் சுலைமானின் முத்திரை பதிக்கப்பட்டிருந்தது. இஸ்லாமியர்கள் இவரை ஒரு புகழ்பெற்ற மனிதராக இறையுறல் பெற்றவராகவும் நினைவு கூறுவர். யார? சுலைமான். ஜாடியை முதலில் பார்த்ததும் அவனுக்கு அச்ச உணர்வுதான் முதலில் ஏற்பட்டது. அதன் பின்னர் சுலைமானின் முத்திரையை பார்த்த பிறகே தெளிவடைந்தான். அத்துடன் ஜாடினுள் ஏதோ விலை மதிப்பு மிக்க பொருள் இருக்கும் என்று நம்பினான். அதனால் ஏற்பட்ட ஆர்வக் கோளரில் ஜாடியை திறந்து பார்த்தான். அடுத்த கணம் அந்த ஜாடியிலிருந்து பெரும் புகை வெளியே வந்தது. பின்னர் அந்த புகையில் ஒரு உருவம் தெரிந்தது. அடுத்த கணம் மைதீன் ஒரு வித்தியாசமான ரூபத்தை கண்டான். பிறகுதான் அது ஒரு பூதம் என்பதை அவன் அறிந்து கொண்டான். ஆனால் உண்மையில் அவன் அச்சமடைந்தான். ஜாடியிலிருந்து வெளிவந்த அந்த பூதம் மைதீனை பார்த்து கோபத்துடன் பேசத் தொடங்கியது. என்னை வெகு காலத்திற்கு பிறகு நீ ஜாடியிலிருந்து காப்பாற்றி மிகப்பெரிய தவறை செய்துவிட்டாய். நான் உன்னை விடப்போவதில்லை. நீ சாக வேண்டியவன் என்றது. பூதத்தின் மேற்கண்ட வார்த்தையை கேட்ட மைதீன் மிகவும் கலங்கி போனான். அத்துடன் அவன் பூதத்திடம், நான் ஏன் சாக வேண்டும்? உன்னை இந்த ஜாடியிலிருந்து விடுவித்ததற்காகவா என தைரியமாக கேட்டான். ஆனால் அந்த பூதமோ மைதீன் சொன்னதை காதில் போட்டுக்கொள்ளவில்லை. மாறாக மைதீனிடம், நீ எப்படி சாக வேண்டும் என்று விரும்புகிறாய் என்பதை சொல், அதன்படி உனக்கு மரணத்தை பரிசாக அளிக்கிறேன் என்று கூறியது. என்னை சாகடிப்பதிலே நீ ஏன் குறியாக இருக்கிறாய்? நான் உனக்கு நல்லதுதானே செய்தேன் என்று மீண்டும் ஒரு கேள்வியை கேட்டான் மைதீன். அதற்கு அந்த பூதம், நான் இந்த கடலுக்குள் பல ஆயிரம் வருடங்களாக அடைபட்டிருந்தேன். இப்போது எனக்கு பசி எடுக்கிறது. வெகு நாட்கள் கழித்து நான் புசிக்க உன்னை போன்ற ஒருவன் கிடைத்திருக்கிறான். உன்னை நான் விடுவேனா என்றது. ஆஹா, இந்த பூதம் நம்மை தின்பதில் குறியாக உள்ளது. அத்துடன் நம்மை தின்ன வேண்டும் என்றும் தீர்மானம் செய்துவிட்டது. இதனிமிருந்து நாம் தப்பிக்க நமது புத்தியைத்தான் பயன்படுத்தி ஆக வேண்டும் என்று யோசித்து அந்த செம்படவன் ஒரு முடிவுக்கு வந்தான். தான் எடுத்த அந்த முடிவின் அடிப்படையில், மைதீன், சுலைமான் பெருமரின் மீது ஆணையிட்டு உன்னிடம் ஒன்றை கேட்கிறேன். நீ சத்தியத்தை சொல்ல வேண்டும் என்று கேட்டான். அந்த செம்படவன் சுலைமான் பெருமானரை பெயரை சொன்ன மாத்திரத்தில் அந்த பூதம் பயந்து அலறியது. அந்த கலக்கத்துடன் அந்த செம்படவனிடம், நீ என்னிடம் என்ன கேட்க விரும்புகிறாய் சொல் என்றது. உடனே மைதீன் அந்த பூதத்திடம், நீ பெரிய உருவத்தை கொண்டிருக்கிறாய், ஆனால் இந்த ஜாடியோ மிக சிறிய துவாரத்தை கொண்டிருக்கிறது. நீ இதற்குள் எப்படி போனாய்? அத்துடன் இந்த ஜாடியில் எப்படி இருந்திருக்க முடியும்? என்னால் அதனை நம்ப முடியவில்லை. நான் கண்ணால் கண்டால்தான் நம்புவேன். நீ இந்த ஜாடியில் தான் இருந்தாய் என்பதை எனக்கு நிரூபித்து காட்டு. இதனை நான் சுலைமான் பெருமானர் மீது ஆணையாக கேட்கிறேன் என்றான். மைதீனை நம்ப வைப்பதற்காக ஜாடியில் உள்ளே சென்று வர அந்த பூதம் முடிவு செய்தது. அந்த முடிவை எடுத்த மாத்திரத்தில் அந்த பூதம் தன்னுடைய உடலை சுருக்கி கொண்டு, அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்கி கொண்டு அந்த ஜாடிக்குள் நுழைந்து விட்டது. இந்த சமயத்துக்காகத்தான் அந்த மைதீன் காத்து கொண்டிருந்தான். பூதம் புகுந்த அடுத்த கணம் மைதீன் கனப்பொழுதில் செயல்பட்டு சுலைமானின் முத்திரையுடன் கூடிய ஈய மூடியை எடுத்து ஜாடியின் வாயில் பொருத்தி அதனை நன்கு இறுக்கமாக அந்த பூதம் வெளிவராதபடி மூடிவிட்டான். மறுபுறம் ஜாடியிலிருந்து வெளிவருவதற்கு அந்த பூதம் ஆன மட்டும் அனைத்து முயற்சிகளையும் செய்தது. ஜாடியை மைதீன் சுலைமான் பெருமானின் முத்திரையை கொண்டு நன்றாக மூடியிருந்ததால் அந்த பூதத்தால் கடைசி வரை அந்த ஜாடியை விட்டு வெளியே வர முடியவில்லை. அதனால் தவித்து போனது. அத்துடன் எவ்வளவு சாமர்த்தியமாக தன்னை வெற்றி கொண்டு விட்டான் என்று எண்ணி பெரிதும் வேதனையடைந்தது அந்த பூதம். அத்துடன் தன்னை விடுவிக்குமாறு மைதீனிடம் வேண்டிக் கொண்டது. உடனே மைதீன் அந்த பூதத்திடம், பல ஆயிரம் வருடங்களாக சிறைப்பட்டிருந்த உன்னை மீட்டெடுத்தேன். ஆனால் நீயோ கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் என்னையே கொல்ல பார்த்தாய். இனி நான் உன்னை விடுவிப்பேனா? நிச்சயம் விடுவிக்க மாட்டேன். என்னை மட்டும் நீ திறந்து விடு. உனக்கு நான் பல வழியில் உதவுவேன். என்னை நம்பு என்றது அந்த பூதம். பூதமே, நீயும் சில மனிதர்களைப் போல ஒரு ஏமாற்றுக்காரன்தான். நான் அதனை நன்கு உணர்ந்து கொண்டேன். நான் மட்டும் உன்னை இப்போது விடுதலை செய்தேன் என்றால் யூனான் மன்னருடைய அமைச்சர் ஞானி தூபாலிடம் நடந்து கொண்டதைப் போலத்தான் நீயும் நடந்து கொள்வாய். அதனால் எதுக்கு வம்பு? உன்னை தூக்கி கடலில் போட்டு விடுகிறேன் என்றான் மைதீன். அது யார் யூனான் மன்னின் அமைச்சன்? அது சரி, ஞானி தூபான் என்பவர் யார்? எனக்கு அவர்களை பற்றியெல்லாம் தெரியாது. உன்னால் அவர்களை பற்றி விளக்கி கூற முடியும் என்றால் கூறு என்றது அந்த பூதம்.
அவசியம் நீ அந்த கதையை கேட்க வேண்டும். அப்போதுதான் உன்னை போன்ற நன்றி இல்லாதவர்கள் திருந்துவார்கள் என்றான் அந்த மைதீன். பிறகு யூனான் மன்னரின் அமைச்சரின் கதையை பற்றி அந்த பூதத்திடம் சொல்ல தொடங்கினான் மைதீன். கதைக்குள் கதைன்னு போயிட்டே இருக்குது. இப்போ பூதத்துக்கிட்ட மைதீன் வந்து யூனான் மன்னரோட அமைச்சரை பற்றின கதையை சொல்ல போகிறான். இந்த கதையை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான். நன்றி, வணக்கம்.